ஸோ ஒரு வருஷம் கழிச்சு நீ ஒன்றா அப்படின்னா அப்படிங்கிற காண்டு தான் வருது. ஏன்னா எல்லாருக்கும் தோணும் ஏன் கெட்டவத்தை பேசினாரு இரஃபான் அப்படிங்கிற மாதிரி. இந்த காண்டு தான், எரிச்சல் தான். இப்போ சமூக வலைதளங்களில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அது வந்து ஒரு கிறுக்குத்தனமா பண்ணி கூட பிரபலம் ஆயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து சினிமாவில் ஈஸியாக கிடைச்சிருது. டக்குனு அங்கே போய் உட்காராருல, அவர் எவ்வளோ சஸ்டெயின் பார்ப்போம், அது யாரை வேணா இருக்கட்டும். இந்த ட்ரெண்டிங் திறமையை வச்சுக்கலாம் நீங்க சினிமாவில், நான் அதை நம்ப மாட்டேன். சினிமா ட்ரெண்டிங் நம்பர்கள் நம்பிலாம் கிடையாது, சினிமா காலங்காலமாக சினிமாவாக தான் இருக்கு. பட் அவருடைய ஃபேன்ஸ் வந்து 2026 நாங்கள் ஒரு சிஎம்மா பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கஷ்டங்க, ப்ராக்டிகலி கஷ்டங்க. உங்க ஹோப்பை நான் நம்புறேன், நல்ல விஷயம். சீமான் அவர்களோட கூட்டணி வைக்கப்படுறதா ஒரு பேச்சு இருந்தது. ஸோ அந்த கூட்டணி வச்சா அதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கும் பார்க்குறீங்கன்னா, நான் அப்பயும் கொஞ்சம் கஷ்டம் அப்படி தான் பார்க்குறேன். கூட்டணி வச்சா இம்பாக்ட் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா இங்கிட்டும் பசங்க இருக்காங்க, இங்கிட்டும் வெறித்தனமான பசங்க இருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு கதாநாயகனை முகமாக வச்சு என்டிகே இயங்காது. ஸோ காளிமான் குறித்து சீமான் அவர்கள் பேசின ஆடியோ ஒன்று வந்து வெளியே வந்துச்சு. இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது நான் பிசுன்னு சொல்லிக்குவேன், அப்புறமா நான் உசுறுன்னு சொல்லிக்குவேன், அப்படி இது எங்கள் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். அது அவ்வளோ சாதாரணமாக கடந்து போயிட முடியாது, அதுக்கான தெளிவான விளக்கம் இல்லை. இது பேசியிருக்க கூடாது தான். கொலை கொள்ளை வன்புணர்வு நிறைய நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். கொலைகள் ரொம்ப அதிகமாக நடக்குது, சாதாரணமாக நடக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பயமாக இருக்கு, சீரியஸ்லி பயமாக இருக்கு. விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அரசியலுக்கு வர்றாரு. சினிமாவுக்கு பெரிய லாஸ், சினிமா சார்ந்து வாழ்ற குடும்பங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். குழுமத்தின் ஆன்மீக படைப்பு சிறுவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில யூடியூபர் அருணோதின் அவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நீங்க ஒரு யூடியூபரா இருக்கிறதுனால சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தெரியும். யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்றது உங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து தங்கிட்டு இருக்கிற ஒரு திறமை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்குள்ளேயே அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சோலோ கிரியேட்டர் கார்பரேட் கிரியேட்டர் ஒரு இஷ்யூ வந்தது. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த சோலோ கிரியேட்டர்ஸ்குள்ளேயே ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்க மாதிரி தெரியுது. எப்படி நீங்கள் முதல் ஒரு யூடியூபர் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் பல இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான், அரசியல் உள்ள வந்துருச்சு, ஐடியா உள்ள வந்துருச்சு, பர்சனை பர்சனாக பார்க்க மாட்டாங்க, எந்த ஐடியாலஜியில் பர்சன் தான் பார்க்குறாங்க. அவன்கிட்ட உள்ள குறையை தாண்டி இவனுக்கு இந்த ஐடியாலஜி இருக்குன்னா அவன் இப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் அந்த குறை அவனுக்கு இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ பிறக்கும்போது ஐடியாலஜியில் யாரும் பிறக்கல, வளர்ந்து வந்து வந்துட்டுருக்கும். ஸோ அதில் எந்த ஐடியாலஜி பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணி போகிறோம், அது தப்பாக இருக்குது, ரைட்டாக இருக்குது, அது வேறு கணக்கு. தனிப்பட்ட முறையில் நம்ம சரி பண்ணிக்கிறோம், தப்பு பண்ணிக்கிறோம், அதுதான் விஷயம். ஸோ யூடியூப் அப்படின்னு இருக்கப்போ சக யூடியூபராக ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட சிக்கல் இருக்குது, நீ பண்ணுறது தப்பாக இருக்குது, ஏன்னா நீ யூடியூபர் நான் யூபர், நீ தமிழ் யூடியூபர் நான் தமிழ் யூடியூபர். ஸோ தப்பு பண்ணுற அப்படின்னா கால் பண்ணி சொல்லலாம், இல்லை வேணா அதை காசு ஆகணும் அப்படின்னா வீடியோ போடலாம், அதில் கொஞ்சம் நாகரிகமாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறாங்க தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த விஷயம், இந்த பிரியாணி மேன் இரஃபான் இந்த விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சைடில் முதல்ல ஒரு தப்பு, இந்த ஒரு விஷயத்து இந்த இதை தவிர்த்துருந்தால் இந்த விஷயமே தவிர்த்துருக்கலாம் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள்? இரஃபான் அந்த இஷ்யூ நடந்தப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம், அந்த அது போதுமானதாக இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் அந்த கேள்விகளாகவே விட்டுட்டு அவர் சும்மா அவரை பற்றின விஷயங்களை சொல்லி முடிச்சிட்டாப்புல, அதுக்கான தீர்வு என்ன ஆச்சு, இது ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன், என்ன நடந்துச்சு, தண்டனை என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஸோ அந்த கேள்வி தான் கண்டென்ட்டுக்கு பற்றாக்குறை இருக்கப்போ பிரியாணி மேன் அதை பண்ணிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு அதை தொட்டிருக்கக்கூடாது, மீன்ஸ் அது சிக்கலாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சே தான் அவர் தொட்டிருக்காப்புல, அது ட்ரிகர் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா இவ்வளோ தெரிஞ்சவங்களெலாம் வச்சு மேனேஜ் பண்ணி அதை பற்றி நான் பேசாமல் அந்த இஷ்யூவையே நான் வந்து ஒரு மாதிரி பேசி அமைக்கி வச்சுட்டு இயங்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு நீ ஒன்றா அப்படின்னா அப்படிங்கிற காண்டு தான் அவருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தோணும் ஏன் கெட்டவத்தை பேசினார் இரஃபான் அப்படிங்கிற மாதிரி, இந்த காண்டு தான், எரிச்சல் தான். ஓகே, எனக்கு ஃபேமிலி வந்துருச்சு, இப்போ நான் வேறு ஒரு மூடில் போயிட்டுருக்கேன், ஏதோ நடந்து போச்சு விபத்து, ஸோ அதை அமைக்க வச்சேன், அதை நீ நொன்றியா அப்படின்ட்டு ட்ரிகர் ஆகி கெட்டவத்தை மாதிரி நிறைய பேசிட்டாப்புல. ஸோ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதுக்கு நீ வந்து கெட்டவத்தை பேசிய தப்பும் பண்ணிவிட்டு அப்படின்னு ட்ரிகர் ஆகி 1.5 மணி நேரம் வீடியோ போட்டார். ஸோ இந்த மேட்டர் தான் காரணம். இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் யூடியூப் இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் அவருடைய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, செம்மொழி பூங்கா வந்து தவறாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆச்சு. ஸோ இதற்கு கைது வரைக்கும் போகணுது சரின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதாங்க, யாரை வேணால் கைது பண்ணலாம், கைது பண்ணலாம், கேஸ் இது பண்ணலாம், ஃபைல் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப சிம்பிள், கஞ்சா கேஸ்லாம் அசால்ட்டாக பண்ண முடியும், உங்களுக்கு பாக்கெட் இருந்தால் போய் தூக்கி போட்டு பிடிச்சலாம் நம்மளை. ஸோ அது இங்கே விஷயம் கிடையாது. அது அது எதுக்கு பிரியாணி மேன் மாட்டிக்கிட்டாரு தான் நான் கேட்குறேன், எதுக்கு இந்த வேலை அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் விஷயங்கள் சொல்கிறீங்க, உங்கள் சைடு ஏதோ உண்மையான விஷயங்கள் டேட்டாஸ் வச்சுருக்கீங்க, அதை தான் பேசுகிறீங்க. அதை இவ்வளோ டாக்ஸிக்காக பேசாமல் கொஞ்சம் ஹியூமராக ஃபன்னாக பேசினா ஓகே. இந்த ஈவன் காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பார்த்தா கூடவே பேசுகிறான், கரெக்டாக பேசிட்டு ஃபன்னாக பேசிட்டு போயிடுறான், அடிமடியில் கவிக்கிற மாதிரி பேசலை அப்படிங்கிற மாதிரி தான். அதான விஷயம், சினிமாக்கள் எவ்வளோ படங்கள் வருது, எவ்வளோ ராவாக இறங்குறாங்க, என்னதுலேயே சினிமாங்கிற மாதிரி தட்டி விட்டு போயிடுறாங்கல்ல. ஸோ இவர் வந்து அரசியல் அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கவங்க, பொறுப்பில் இருக்கவங்க, அரசு அதிகாரிகள், அந்த அளவு வரைக்கும் இவர் பேசுகிற பேச்சு இருக்குது. இவங்கெல்லாம் சரியாக இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய தப்பு நடக்குது தான் அந்த தம்பி சொல்கிறாங்கிற மாதிரி ஆயிருதில்ல.
ஸோ அதை எரிச்சலூட்டும் வகையில் அவர் மாடுலேஷன் இருக்கனால அதனால தான் சிக்கல் வருது அவருக்கு. நீங்கள் ஒரு சினிமா ரிவியூவராக இருக்கீங்க, சினிமா லவராக இருக்கீங்க, தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு ஒரு பெரிய படம் வரும்போதும் தமிழ் சினிமா வந்து இவர் காப்பாற்ற போகிறாரு, அஜித் விஜய் காப்பாற்ற போகிறாருன்னு ஒவ்வொரு படம் வரும்போது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அப்படி நடக்கிறதில்ல. இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2 கூட பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தது, பட் என்னாச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அதே சமயம் மற்ற மொழி படங்கள் பார்க்கும்போது ஒரு பேன் இண்டியாவை வேறு லெவலில் ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு படங்களாக வருது. தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்கு, என்ன தான் ஆச்சு? ஒரு சினிமாவில் வர நீங்கள் அந்த லெவலுக்கு வேணால் நான் பேசுகிறேன். இது அமைச்சரான பேச்சுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கங்க. அவ்வளோ இவ்வளோ புரிதலோடலாம் பேசுகிறான்னு கூட எடுத்துக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு க்ரியேட்டர்ஸுக்கு பயம் வந்துருச்சு, மக்கள் இதை ஏற்றுக்கவங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. பெரிய பட்ஜெட்டாக இறங்குறாங்க, ஸோ அப்போ ரிஸ்க் தானே இது. க்ரியேட்டர்ஸ்னால் நான் சொல்கிறது இப்போதைக்கு டேரக்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு மக்களுக்கு பிடிக்கணும், ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க அப்படின்னா இது மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அது ஓகே தான். ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 90s பீரியடில், 80s பீரியட்லாம் ஒரு டேரக்டரோட விஷன் இருக்கும். அதை நான் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி வேணால் கொடுக்குறேன். இது என்னோட விஷன், என்னோட கேரக்டர், இது என் கேரக்டர் இங்கே தான் நிற்கும், இப்படி தான் பேசும், இது என்னோட விஷன், இதை நான் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்குறேங்கிறது தான் இருந்துச்சு. அதில் உயிரோட்டம் இருக்கும், உயிர்ப்பு இருக்கும் அதில். ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்கள், அதே ப்ராசஸ் தான். ஆனால் இந்த ஃப்ரேம் மக்களுக்கு பிடிக்குமா, இது ஒர்க் அவுட் ஆகாதா, இது கன்வே ஆகுமா ஆகாதாங்கிற டவுட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஹோல்சமாக அந்த உயிர்ப்பு அது மிஸ் ஆகி போயிருதில்ல. டோட்டலாக ப்ராசஸ் மட்டும் தான் இங்கே நிற்குது. அதை தாண்டி உங்களோட க்ரியேட்டிவிட்டி என்ன, உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிங்கிறது நீங்கள் யாருன்னு தானே சொல்லணும். நீங்கள் மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுற ஒரு நபராக மட்டும் இருக்கீங்கன்னா அது தேவையில்லையே. ஸோ அது அதனால தான் இது பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் போகுது. ஏன்னா இந்தியன் 1 இருக்க உயிர்ப்பு இதில் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது மக்களுக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க, அது மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அது ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு பிடிக்கும் தான் அர்த்தம். ஆனால் அப்படி இருந்தும் நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆகுது இல்லையா? அதுதான் கான்சியஸாக பண்ணக்கூடாதுங்கிறேன். ஓகே, மக்கள் ஒரு டவுட்டோடவே இருக்கக்கூடாதுன்ற, எஸ் வேணாம், அது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வைங்க, அது மக்களுக்கு பிடிக்கும். இப்போ அருண் சார் எடுத்துகிட்டால் ஃபஸ்ட்டு 2 படங்கள் வந்து செலக்டிவ் ஆடியன்ஸ் தான், செலக்டிவ் தியேட்டர், செலக்டிவ் ஆடியன்ஸ். ஆனால் அவங்களுக்கான ஃபுல்ஃபில்லான விஷயங்களை கொடுத்துட்டார்ல. போனோம், என்னப்பா இப்படி வித்தியாசமான ஃப்ரேமாக இருக்குது, வித்தியாசமான கேரக்டராக இருக்குது, வித்தியாசமான கலராக இருக்குது, வித்தியாசமான டைலாக் மாடுலேஷனாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்கள ஒரு முழுசாக நிறைவுப்படுத்தினார்ல. மீன்ஸ் அவர் தான் அது, அவரோட படம் அது. எனக்கு இது மாதிரி ஆடியன்ஸ் வேணும்னு சொல்லி அவர் எடுக்கல, என்னோட வியூ இது, அதுக்கு நான் எடுத்தேன், அதுக்கான ஆடியன்ஸ் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக் ஸ்கேலாக போனாங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ பெரிய பெரிய இயக்குநர்களுக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுன்னா அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதுவே எனக்கு வருத்தம். இவ்வளோ நீங்கள் உங்களை ரிவீல் பண்ண வேணாம், வேணவே வேணாமே. ப்ரொமோஷன்ஸ் ப்ரொமோஷன் ஓகே, ஆனால் அவங்க பல விஷயங்களாம் பேசுகிறாங்களா, இது பண்ணி இது பண்ணோம் இது பண்ணி இது பண்ணோன்னு. அது எஸ் அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப நல்லா இருக்குது, நிறைய பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேச பேச நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்களை பற்றி அந்த ஆச்சரியங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பண்ணோம் இவ்வளோ தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது ரெக்வஸ்ட்டாக கேட்குறது வேணாங்கிறது தான், அதுதான். இப்போது இது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப நாளாக ஒரு இருந்த ஒரு க்வெஸ்சன் தான். இப்போது சமூக வலைதளங்களில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அது வந்து ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணி கூட பிரபலம் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து சினிமாவில் ஈஸியாக கிடச்சிடுது. ஆனால் ஒரு உண்மையான ஒரு நடிப்பு பட்டிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து ஒரு சினிமா வாய்ப்பு வேணும் அப்படின்னு கிடைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஓடிடி சிவான் ஒருத்தர் ஒரு வீடியோவில் ட்ரெண்ட் ஆனார், அந்த ஒரு வீடியோவில் ட்ரெண்ட் ஆனார் குக்கித் கோமாளியில் வாய்ப்பு கிடைக்குது. விஜய் டிவி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற ஒரு போக்கு எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, யூஸ் பண்ணி தூக்கி போடுற விஷயம் தான். உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குது அப்படின்னா, திறமை இருக்குது அப்படின்னா, அந்த 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 பல்ஸ் உங்களுக்கான இடத்த நீங்கள் பிடிக்கிறதுக்கான ட்ராவல் தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டப்பான பர்சன், உங்களுக்கான இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடிய நபர்கள், உங்கள் திறமை யூஸ் பண்ணிக்கூடிய நபர்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ட்ராவல் தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நபர் டக்குனு அங்கே போய் உட்காரார்ல, அவர் எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆவாருன்னு பார்ப்போம். அது யாராக வேணா இருக்கட்டும், இந்த ட்ரெண்டிங் திறமையை வச்சுக்கலாம் நீங்கள் சினிமாவில். நான் அதை நம்ப மாட்டேன், சினிமா ட்ரெண்டிங் நம்பர்கள் நம்பிலாம் கிடையாது. சினிமா காலங்காலமாக சினிமாவாக தான் இருக்குது. இப்போதைக்கு ட்ரெண்டிங் சரி தூக்கி போடலாம்னு சொல்லி இயக்குநர்கள் ஆசைப்படுறாங்க. இப்போ இருக்க இயக்குநரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, இயக்குநர் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவாக இருக்குது. மாதிரி தமிழ் சினிமா வந்து ட்ரெண்டிங் நம்பி தான் இருக்குது, இந்த மாதிரி வீடான விஷயங்கள் பண்ணுற நம்பி தான் இருக்குங்கிறது மித், அப்படி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அரசியல் பேசணும் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அரசியல் தொடங்க போகிறாரு. திருச்சியில் அவருடைய மாநாடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்த செய்தி என்னென்னா, 3 கொடிகள் வந்து டிசைன் பண்ணி அவர்கிட்ட காட்டியிருக்கதாகவும் அதில் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவருடைய வருகை, முதல் அரசியல் பேச்சாக நம்ம அந்த நீட் விஷயத்தை எடுத்துக்கலாம். மாணவர்கள் மத்தியில் பேசினார் முதல் அந்த ஒரு பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதை அங்கே பேசியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அரசியல் பேசலைன்னு சொல்லி தான் பேசுகிறாரு. ஆனால் அது மாணவர்களுக்கான சிக்கல் தானே, சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே அதுதான் இந்தியாவில் பெரிய அரசியல் பேசப்படுது. எஸ் உண்மை அதுதான். ஆனால் இப்போ யாரை கூப்பிட்டுருக்காரு, அவங்கள்ட்ட என்ன பேசுகிறாருங்கிறது தான். அதில் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வந்துருங்க, எனக்கு ஓட்டாசம் மாறிடுங்கிற மோடில் அவர் போகல, விஷயத்த சொன்னார் அவ்வளோதான். இது ஒரு மேம்போக்கான அரசியல் தான், இது மேம்பட்டத்தன்மையான அரசியல் தான், அது நாகரிகமாக பண்ணுறது ராவா கேட்காம. ஆனால் அது ஓகே தாங்கிறேன். ஏன்னா இவ்வளவு ராவா காசை கொடுத்து நீ ஓட்டு போடுன்னு சொல்கிறத விட இது எவ்வளோ மேம்பட்டது தான் நான் சொல்கிறேன். ஒரு அங்கீகாரம் கொடுத்து நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கேன், என்னோட அரசியல் இப்படி இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கங்க, உங்கள் வியூ அப்படிங்கிறது மேம்பட்ட அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிலேருந்து என்ன ட்ரோல் பண்ணாங்கன்னா லெட்டர் பேடு ஒரு விஷயஸ் மட்டும் போட்டிருக்காரு, லெட்டர் பேட்ல தான் கட்சி அனவுன்ஸ்மெண்ட்டே பண்ணார் அப்படின்ற ஒரு பேச்சுலாம் இருக்கும்போது அவருடைய முதல் அரசியல் பேச்சுக்கு வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஏன்னா
நிறைய பேர் இந்த சார்பு அவர் எடுக்க போறாரு, இந்த சார்பு எடுக்க போறாருலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் நீட்டை பத்தி இவர் பேசும்போது ஓகே, இவர் பிஜேபிக்கு எகேன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டா எடுக்க போறாரு, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்துருது இல்லையா, அதனால கேட்கறேன். நீங்க ஒரு அரசியல் கட்சியா இருக்கீங்கன்னா, அரசியல் கட்சிங்கிறப்ப ஏன்னா தனிப்பட்ட பர்சனுக்கே இப்போ வாயில் ஜென நீ யாருன்னு சொல்லுங்கிறாங்க, அது தேவை கிடையாது. ஆக்சுவலி தேவை கிடையாது, நீ நானும் ஃப்ரெண்டாக இருப்போம் பேசிக்குவோம், நம்ம கான்ட்ரடிஷன் தான் நம்ம சரி பண்ணிக்குவோம், அவ்வளோதான் விஷயம். ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி, அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வருதுன்னா உங்களோட கொள்கை என்ன, மற்ற கட்சிகளை பற்றின உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது கிளியராக எடுத்து வச்சிடணும். அப்போ தான் மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுப்பாங்க. பொத்தாம் பொதுவாக இதுவும் அதுவும் அதுவும் இதுவும்னு நீங்கள் பேசுனீங்கன்னா மாறி மாறி மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரவே வராது. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சார் வந்து எஸ் இங்கே இருக்க கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் வெளியிலேருந்து வர பார்ட்டிஸை நாங்களாம் சேர்ந்து தான் எதிர்ப்போம், அவளே உள்ள விட மாட்டோங்கிற மோடில் இருக்கார். அதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ அவருடைய டார்கெட் 26 இல்லைனாலும் 26 தான் பாலிடிக்ஸ்க்கு வராரு. பட் அவருடைய ஃபேன்ஸ் வந்து 26 நாங்கள் ஒரு சிஎம்மாக பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கஷ்டங்க, ப்ராக்டிகலி கஷ்டங்க. உங்கள் ஹோப்பை நான் நம்புகிறேன் நல்ல விஷயம், ஏன்னா அப்படி இருந்தால் தான் இங்கே பேசிக்காக சில அட்லீஸ்ட் எதாவது விஷயங்கள் நடக்கும். அரசியலை பொறுத்த நான் சொல்கிறேன், நம்ம இப்படி நினச்சிட்டு இருப்போம், அந்த நினப்புக்கு நடுவில் இருக்கிறது மக்கள், மக்களோட ஓட்டு. ஸோ அதை அதை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களோட சிந்தனையை அது போகும், அங்கே வேணால் நிற்கும் விஷுவலாக, ஏன்னா நீங்கள் அவரை அப்படி பார்த்துட்டீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க, சீமாக தான் பார்ப்பீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி அது லிட்டலி இம்பாசிபிள். அதுக்கு வேலைகள் செய்யணும், ரொம்ப கஷ்டப்படணும். அவர் மட்டும் இல்லை, தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். உங்கள் லைஃப்பில் ஒரு 3-4 மாதத்தை விட்டுட்டுதுக்காக சோறு தண்ணி இல்லாமல் வேலை செய்யணும், அப்போ தான் மினிமலாக ஏதாவது நடக்கும். ஸோ உங்கள் ஹோப் ரைட் நல்ல விஷயம், அதுக்காக வேலை செய்யுங்க, அப்போ தான் மினிமலாக வச்சு ஏதாச்சும் நடக்கும். நான் சொல்கிறேன், சீமான் அவர்களோட கூட்டணி வைக்க போகிறதா ஒரு பேச்சு இருந்தது. ஸோ அந்த கூட்டணி வச்சால் அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை அப்பையும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். கூட்டணி வச்சால் இம்பாக்ட் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா இங்கிட்டும் பசங்க இருக்காங்க, இங்கிட்டும் வெறித்தனமான பசங்க இருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஸ்பீடுக்கு மற்ற கட்சிகளெல்லாம் இளைஞரணிலாம் பார்க்குறோமே, யார் இளைஞரங்க? 75 மேலே இளைஞர் அப்படி கிடையாது, இல்லை 60 இளைஞர் கிடையாது. ஆனால் இங்கே இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்காங்க, ரஷ்ஷில் இருக்காங்க, வேலை செய்வானுங்க, வெறித்தனமாக வேலை செய்வாங்க பசங்க. ஸோ கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்புகள், எம்எல்ஏ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயம் சேர்றது கஷ்டங்க, கூட்டணி சேர்றது கஷ்டமாச்சே. ஏன்னா இப்போ இன்னொரு இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான், இப்போ என்டிகேவோட பேசுனா திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது, அதுக்கு மாற்றுனாங்க. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுனாங்க, அவங்க கொள்கைகள் நாங்கள் ஏற்க மாட்டோங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வரலை. ஸோ அப்படி இருக்கப்ப கொள்கையில் இங்கே கான்ட்ரடிஷன் இருக்குல்ல, எப்படி நீங்கள் சேர்ந்து இயங்குவீங்க, எப்போ பிரச்சாரம் எப்படி பண்ணுவீங்க, யார் அட்டாக் பண்ணுவீங்க, ரெண்டு கட்சியும் கூட்டணி மட்டும் யார் முதல்வர் இருப்பாங்கிறது ஒரு பிரச்சனை இங்கே வரும் அப்படின்னு பேசுவாங்க. உறுதியாக வரும், அது அந்த மாற்று ஆப்ஷன்லாம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க, அது எனக்கு கிளியராக தெரியல, அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் அப்ளிகபிள் தான், ஆனால் கஷ்டங்க, கஷ்டம். ஒரு ஒரு முகமாக ஒரு ஒரு கதாநாயகனை முகமாக வச்சு என்டிகே இயங்காது. ஓகே, இப்போது சீமான் அவர்கள் எடுத்துட்டோம்னா, உங்களுக்கும் சீமான் அவர்களும் கூட ஒரு அவரை வச்சு கூட நிறைய வந்திருக்கும், நீங்கள் பின்னாடி கேமரா வச்சிருந்தனால. ஸோ அவருடைய பேச்செலாம் நீங்கள் வந்து நிறைய கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இப்போ வந்து தமிழகத்தில் அந்த ஆடியோ அரசியல் வீடியோ அரசியல்ன்ற விஷயங்கள் போயிட்டுருக்கு. சீமான் அவர்கள் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு ஆடியோக்கள் யாரை பற்றியாவது பேசுகிறதோ ஏதோ ஒரு விஷயமும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மோசமாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். என்ன எடுத்துக்கோங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாராவது யாருமே கோம தாபம் இருக்குது அப்படின்னா மிக மோசமாக பேசுவேன், மனசார பேசுவேன், நிம்மதியாக பேசுவேன். அதுக்கு தானே கால் ஒன்று இருக்குது, நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. நம்பிக்கையால் தான் அந்த வார்த்தை வெளில வருது, அது கோவமோ அன்போ காதலோ நம்பிக்கையால் தான் வெளில வருது. அங்கே நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணுற வேலையை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேசுகிற நபரை நீங்கள் தப்புன்னு சொல்லக்கூடாதுங்க. எல்லாருமே பண்பட்ட தன்மையோடு வாழ்ந்துட்டுருக்கோம், கோவத்தை எங்கேயோ காமிக்கிறதில்ல, வன்மத்தை எங்கேயோ காமிக்கிறதில்ல, இறக்குறதில்ல வச்சு யாருமே யாராவது சிக்கனா அப்படி இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே நம்பிக்கையின் பேரில் ஒரு விரக்தியின் பேரில் ஒரு ஒரு கால் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற நபரை குறைய சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாரும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம், யார் மீதோ யாரை பற்றியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாட்டின ஒரு நபர்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணவே கூடாது, எல்லாரும் எங்கேயோ ஒரு தான் கண்டிப்பாக மாட்ட தான் போகிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே ரெக்கார்ட் பண்ணுற நபர் தான் ஆபத்தானவங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்களை பிச்சு தூக்கி போட்டுறணும். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ முக்கியமான நபராக இருந்தாலும் சரி, அவங்களை தூக்கி போட்டுறணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் தாண்டி இடும்பவனம் கார்த்தி இருக்கார், கட்சியில் ஒரு ஃபேஸாக இருக்கார், சாட்டை துறைமட்டம் இருக்கார், காளியம்மாலும் இருக்காங்க. ஸோ காளியம்மாள் குறித்து சீமான் அவர்கள் பேசின ஆடி ஒன்று வந்து வெளியே வந்துச்சு. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது நாங்கள் அப்படி தான் பேசிக்குவோம், எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலைன்றலாம் கேட்டிருந்தார். ஒரு பொது வெளிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, ஏன்னா அவங்க ஒரு ஃபேஸாக இருக்காங்க, அவங்கள நம்ம ஒரு பிசுருன்னு சொல்லும்போது நான் பிசுன்னு சொல்லிக்குவேன், அப்புறமா நான் உசுருன்னு சொல்லிக்குவேன், அப்படி எங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குமா? அது அவ்வளோ சாதாரணமாக கடந்து போயிட முடியாது, அதுக்கான தெளிவான விளக்கம் இல்லை. இது பேசியிருக்க கூடாது தான், ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன் அப்படிங்கிறத சொன்னாங்களோ கரெக்டு தான். இது எஸ் அது பெண் அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் வருது இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துக்கிட்ட இந்த பேச்சு இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது இப்படி பேசியிருக்க கூடாது, அது ஏதோ ஒரு நினைப்பு நம்ம பேசிட்டோம், மற்றபடி எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது மாதிரி அதுதான் ஒரு கூடாமல் தவிர அப்படி கடந்து ஜாலியாக போகிறது ஜாலியான விஷயம் கிடையாது. ஓகே, கடைசி ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நாம் தமிழர் மற்றும் விஜய்க்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ 2026 தேர்தல் வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ துணை முதல்வராக உதயநிதி அவர்களாக போகிறதா ஒரு செய்தி இருக்குது. மேபி அவர் சிஎம் கேண்டிடேட்டாக வச்சா கூட ஒரு 4 ஃபேஸாக இருக்கும், ஏன்னா இங்கே அண்ணாமலை இருக்கார், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், உதயநிதி அவர்கள்னு மக்களுக்கு வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த தேர்தலில் ஓட்டளிக்கிற விதமும் கொஞ்சம் மாறும் இல்லையா? ஸோ அப்போது யாருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு பார்த்துருக்கேன். உண்மையாக தான் பேசணுன்ட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் அதனால தான் எம்எல்ஏ எரிஞ்சு விழுகிறானுங்க எல்லோரும்.
டிஎம்கே ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. ஸோ இயங்கிகிட்டு இருக்காங்க. மொதல் 3 வருஷம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் எல்லா கொலை கொள்ளை வன்புணர்வு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பார்க்குறோம் கொலைகள் ரொம்ப அதிகமாக நடக்குது, சாதாரணமாக நடக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, சீரியஸ்லி பயமாக இருக்குது. மனுஷன் தானேண்ணா, எத்தனை பேர் அடிக்க முடியும்? திடீர்னு கோவம் வந்துச்சு போட்டு ஆடி நம்மள்கிட்ட வரானுங்கன்னா, ரீசனே இல்லாமல் நம்மகிட்ட வரானுங்கன்னா நான் எத்தனை பேர் சமாளிக்க முடியும்? பயமாக இருக்குல்ல, நான் தனிப்பட்ட நபரா, ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த பய உணர்வு எனக்கு தமிழ்நாட்டில் இப்போ எனக்கு உருவாயிருச்சு. ஸ்டார்டிங்கில் 3 வருஷம் நல்லா இருந்துச்சு, மெட்ரோலாம் போடுறாங்க, நல்லா செயல்பட்டுருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கிரவுண்ட் லெவலில் இங்கே மனிதர்களுக்கு பயம் போச்சு அரசாங்கத்தின் மேலே. ஸோ அந்த அதுக்கான சரி பண்ணுறதுக்கு வேலை செய்யணும், அந்த குறை இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழகத்தில் ஏதாவது சிக்கல் வருது, குறைகள் வருது, மாற்று கட்சிகளால் வெளி கட்சிகளால் வருதுன்னா அதுக்கெல்லாம் சேர்ந்து நின்று போராடுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது, டிஎம்கே மேலே ட்ரஸ்ட் இருக்குது. ஏடிஎம்கே கம்பேக் கொடுக்கலாம், ஏன்னா ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், லைட்டாக குறைஞ்சிருக்கே தவிர ஓட் பேங்க் இருக்குது. அவங்களுக்கு கம்பேக் கொடுக்கலாம், ஒரு முகத்தோடு கொடுக்கணும். இந்த ஜாதி விஷயங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களுக்கான ஒரு கூட்டணி ஒன்று அமைக்கணும். எஸ் அமைக்கணும். அது சரியான ஓட் பேங்க் இருக்குங்க அவங்களுக்கு, வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். முகம் இல்லை அவங்களுக்கு, ஆனால் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஜென்யூனான ஓட்டர்ஸ் பாருங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது, அவங்களும் இறங்கி வச்சா வேலை உண்டு சேர்ந்தா. இங்கே சீமான் சார் தனியாக ஓட் பேங்க் கண்டிப்பாக அதிகமாகும், நம்ம கிராஜுவலாக எல்லாமே தெரியுது. விஜய் சார் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிறது, மீன்ஸ் எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க. அண்ணாமலையா, ஓகே. அவர் என்ன விஷயம்னா உண்மையும் பேசுகிறாரு, ஏற்றுக்க முடியாத சில விஷயங்களையும் உண்மையோட கலந்து பேசுகிறாரு. அது ரொம்ப தப்பாக இருக்குல்ல. அப்போ கேட்டுட்டு நம்மலாம் எப்படி என்ன ஆளுங்க, நம்ம முட்டாளால் அவர் முட்டாளங்கிற மாதிரி இருக்குல்ல. சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாத விஷயங்களை ப்ராக்டிக்கலாக உண்மையானே பேசுகிறாரு அவர். அந்த இடங்கள் தான் பொய்யான விஷயங்களை பேச்சில் கலக்காமல் எது சரியோ எது உண்மையோ அது என்ன சொல்கிறது, அது மக்கள்கிட்ட அப்ளை ஆகாமல் போகலாம், அது கமர்ஷியல் இல்லாமல் இருக்கலாம், அது தனக்கு கதாநாயகனாக காட்டாமல் இருக்கலாம். ஆனால் எது உண்மையோ அந்த விஷயங்களை அவர் எடுத்து வச்சாலே, எது ஃபேக்டோ ரியல் ஃபேக்டோ அதை எடுத்து வச்சாலே, உண்மையாக பேசினாலே அவர் மீது தான் நம்பிக்கை வரும். சில ஃபேக்டான சில ஃபேக்ட்லாம் அவர் ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாரு, அது போய் செக் பண்ணால் நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய குறைகள் இருக்குது, அங்கங்கே அங்கங்கே பொதுப்படையாக தான் வைக்கிறாரு. டீப்பான விஷயங்கள் அவர் பேச மாட்டாருங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் டோன் ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய டோனாக இருக்குது, அவர் பேசுகிற டோன். அதில் உண்மையான விஷயங்களையும் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சார்னா அவர் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை வரலாம். ஆனால் மெஜாரிட்டிங்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக மேலே இவ்வளோ விமர்சனங்கள்லாம் இருக்குது, அதை எதிர்த்து பேசக்கூடிய இடத்துல சீமான் அவர்கள் வந்து முதல் இருந்தார். இப்போ அதை தாண்டி இப்போ அண்ணாமலை அவர்களும் வராரு அப்படின்போது, இப்போது ஒரு சைடு நம்ம வச்சுட்டோம்னா உதயநிதி ஒரு பிளாக் வச்சுட்டோம்னா, இந்த சைடு அண்ணாமலை சீமான் விஜய் அவர்கள் இருக்கும்போது அந்த ஒரு ஓட் பேங்க் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்குறீங்க? அதாங்க, விஜய் சாருக்கு வேல்யூ அதிகம், ஃபேன்ஸ் அதிகங்க. ஃபேன் கண்டிப்பாக ஓட் போடுவோம். நான் சொல்கிறது மெஜாரிட்டி ஃபேன்ஸ் ஓட் போடுவாங்க, செலக்டிவாக சில பேர் வந்து வேறு பார்ட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க வேறு. ஆனால் மெஜாரிட்டி பசங்க ஓட் பண்ணுவாங்க, பெண்கள் ஓட் பண்ணுவாங்க. பசங்க விட்ருவாங்களா, அம்மா நீ யாருக்கா போடுன்னு விட்ருவாங்களா, போடுமா அப்படிம்பாங்க. என் அண்ணனுக்கு போடுன்னு தங்கச்சிக்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா கிட்ட சொல்லுவாங்க. வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பையன் வீட்டில் ஆசைப்பட்டு கேட்குறான் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா, போடாமல் ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா, அவர் அம்மாவோ அக்காவோ தங்கச்சி விட்ருவாங்களா, அப்பா விட்டுருங்க, அவங்க வந்து மாற மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இதுவே ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஸோ அதனால் விஜய் சாருக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் காட்டுறது அதிகம். இப்போது ஒரு சினிமா லவராக விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அரசியலுக்கு வர்றாரு, அந்த விஷயத்த முதல் எப்படி பார்க்குறீங்க? சினிமா லவராக அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை அரசியலுக்கு வரதை எப்படி பார்க்குறீங்க? பெரிய லாஸுங்க, சினிமாவுக்கு பெரிய லாஸ், சினிமா சார்ந்து வாழ்கிற குடும்பங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். ஏன்னா அவர் நடித்தாருன்னா ப்ராஃபிட் பெரிய ஒரு எடுப்பாங்க, 1 வருஷத்துக்கு எடுப்பாங்க, 8 மாதம் எடுப்பாங்க. ஸோ எத்தனை குடும்பங்கள் வாழும்? ஸோ அதெல்லாம் அவர் சிந்திக்காமல் கிடையாது. அதை தாண்டி நான் தமிழக மக்களுக்கே நல்லது பண்ணுறேன்ட்டு தான் வராப்பில். ஸோ அப்போ அவர் ஒன்ஸ் அந்த அதிகாரத்துக்குலாம் வர வாய்ப்புகள் இருக்குது, நடந்துச்சு இன் ஃபியூச்சரில் பல வருஷங்கள் கழிச்சு நடந்துச்சுன்னா அப்போ அவர் சினிமாக்கு நிறைய விஷயங்கள் செய்வார்னு நம்புகிறேன். ஏன்னா அவர் சினிமாக்குள்ள இருக்கிற சிக்கலை நிறைய பார்த்துருக்காரு, சமூகத்தில் இருக்கிற சிக்கலை தாண்டி அவர் சினிமாக்குள்ளே அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சிக்கலில் சரி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நடித்த படங்களே ஆடின டான்ஸத்துக்கு கேஷ் வரலன்னா இஷ்யூ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் சரி பண்ணாமல் இங்கே வராரு அப்படின்லாம் பல பேர் கேள்வி கேட்டாங்க. ஸோ அது நம்ம டீட்டெயிலாக பேச முடியாது, அது அவங்கவுங்களோட சுச்சுவேஷன் அதுதான். ஏன்னா இவ்வளோ தமிழக அரசியல்னு இறங்கினதுக்கப்புறம் இங்கே இந்த பிசிறு மேட்டர்லாம் டீல் பண்ண முடியாது. ஸோ இருக்குது, அதே சமயம் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கான விஷயங்க இது, எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க். இது கொஞ்சம் வெயிட் பண்ணி 10 வருஷம் கழித்து வந்தால் அது சரியான இம்பாக்டாக இருந்திருக்கும். இவர் இப்போ சேச்சுரேஷன் அடைஞ்சிட்டப்போ தான் நினைக்கிறாப்புல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சார், இப்போ இருக்க இயக்குநர்கள், இப்போ இருக்க டெக்னீஷியன், தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும், தமிழ் சினிமாவோட அரசியலோட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரை வச்சு இன்னும் பயங்கரமாக பண்ணலாம், சரியாக பண்ணலாம். ஆனால் அவர் முடிவு என்ன பண்ண முடியும்? நீங்கள் தேர்ட் சிங்கிள் பற்றி நீங்கள் எதுவுமே பேசலாம், அதை நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிற உங்கள் ரிவ்யூ நான் பார்த்தேன். நான் படங்களுக்கு ரிவ்யூ பண்ணாட்டியோ இல்லை இந்த மாதிரி பேசாமல் விட்டனாலோ எனக்கு அது அப்படி தான் இருக்குது. இதை பற்றி எதுக்கு பேசி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மீன்ஸ் பயங்கரமான சில படங்களையும் மிஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு விஷயம். இங்கே இந்த பாட்டு ஆக்சுவலாக நான் நெகட்டிவ்லேருந்தே போயிடுறேன். எல்லோரும் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, இதென்ன இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யுவன் சாரை ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். இந்த பாட்டு நல்லா இல்லைங்கிறது ஓகே, நல்லாவே இல்லையா, இது ஒரு பாட்டாகவே இல்லையா அப்படின்னா நோ சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பாட்டு தான், பாட்டு மாதிரியே இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. இது ஒரு பாட்டு, அது அவங்க அப்ளிகபிளாகல, பிடிக்கல. மற்றபடி கேட்க பிடிப்பான்னு கூட தெரில. ஆனால் அதுக்காக இது பாட்டே இல்லை, இசையே இல்லை, அவர் இசையமைப்பு தெரில, அவர் ட்ரெண்டில் இல்லை, போ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் லெஜெண்ட், லெஜெண்டு தான். இப்போ இந்த ட்ரெண்டுக்கு அது அப்ளிகபிள் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஏன் அப்ளிகபிள் ஆக மாட்டேங்குதுன்னா,
இந்த ப்ரெஷருங்க யுவன் சாரை யுவன் ஆமாம் அது மியூசிக் 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 பற்றி மட்டும் பேசுவோம். யுவன் சாரை யுவனாக இருக்க விட மாட்டுறாங்க. இப்போ ட்ரெண்டுக்கு இதான் இருக்குது, இந்த மாதிரி இசை கொடுங்க, இந்த மாதிரி பேலட்லாம் போயிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ இதை கொடுங்கங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறனால என்னமோ அவங்க ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியல. ஓகே, அவர் பழைய யுவன் சாராக இருந்து அந்த பீட்ஸை கொடுத்தாலே நாங்கள் கனெக்ட் ஆகும், ஏன்னா அதில் தான் நாங்கள் கனெக்ட் ஆகணும். இப்போ ரீசென்ட் டேஸில் பயங்கர ஹிட்லாம் கொடுத்து நாங்கள் கனெக்ட் ஆகலை, அந்த ஆர்ஜின் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கிரியேட்டர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக விடணும். மீன்ஸ் நான் இயக்குநரும் அதுதான் சொல்ல வந்தேன், இயக்குநரும் சரி மியூசிக் டேரக்டரும் சரி, ஃப்ரீயாக விடுங்க, அவங்கள ஏங்க விடுங்க, அவங்களுக்கு என்ன இருக்கோ இப்போ கரண்ட்டில் அதை அப்ளை பண்ண விடுங்க. அது ஒர்க் அவுட் ஆகாத ஒர்க் அவுட் ஆகுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுத்து ட்ரெண்டிங் உள்ள விஷயங்களை பண்ண சொல்லியே கெடுத்துறீங்க எல்லாத்தையுமே. ஓகே ப்ரோ, எங்களிடம் நிறைய கருத்தில் பயந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, நல்ல நன்றி. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.